நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம அபி ராகவ் இவங்க ரெண்டு பேருமே கோயிலுக்கு போறாங்க. அங்க கோயில போயிட்டும் சாமி கும்பிடுறப்ப நம்ம அபி வந்து ராகவ் இன்னைக்குள்ள எனக்கு பிறந்த நாள் விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் சாமி கிட்டயும் வேண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பூசாரி வழக்கம் போல வந்து திருநீர் எல்லாம் கொடுக்கறாப்ல, ஆனா ராகவ் வந்து வச்சுக்காம அந்த திருநீரை அபி கையிலேயே கொட்டிடுறாங்க. ஆனா அபி வந்து அந்த திருநீர் எடுத்து ராகவுக்கு வச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி கோயிலே ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறாங்க ரெண்டு பேரும். அந்த டைம் பார்த்து நம்ம ராகவுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது என்ன அப்படின்னா, நான் ஒன்னு முக்கியமானது மறந்துட்டேனே அப்படின்னு நம்ம ராகவ் சொல்றாப்ல. ஒருவேளை பிறந்தநாள் விஷ் பண்றதுக்கு தான் மறந்துட்டு இப்ப சொல்ல வராரோ அப்படின்னு அபி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப, இல்ல இல்ல இன்னைக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு, அதை போஸ்ட்மேன் பண்ண சொல்லி நான் சொல்லவே இல்லை அப்படின்னு தள்ளி வைக்க சொல்லி நான் சொல்லவே இல்லை, மறந்துட்டேன், அதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு போன் பேச போயிடுறாரு. அபிக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுது. உடனே தன்னோட மொபைல்லயே ரிங்டோன் ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படிங்கிற பாட்டு பாடும் இல்லைங்களா, அந்த ரிங்டோனையே வச்சிடுறாங்க. ஸோ ஃபோனை தள்ளி வச்சுட்டு, ஃபோன் காணா போச்சு, நீங்க கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு ராகவ் கிட்ட கேட்க, ராகவும் ஃபோன் பண்ணா அந்த ரிங்டோன் அடிக்குது. அந்த ஃபோனை எடுத்து அபிக்கிட்ட கொடுத்து எதுவுமே தெரியாத மாதிரி நிக்கிறாப்புல நம்ம ராகவ். ஸோ நம்ம அபி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி அப்படிங்கிற மாதிரி வந்து எதுவுமே நடக்கல. அதுக்கப்புறம் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு போகும்போதுனாச்சும் சொல்லுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுவுமே சொல்லாம ராகவ் ஆபீஸுக்கு போயிடுறாரு. இங்க நம்ம அபி போயிட்டு வழக்கம் போல முருகன் சாமி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, ஏன் இப்படி பண்ற, நான் ஒரு பிறந்தநாள் விஷுக்காக இப்படி ஏங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரம் நம்ம ராகவ் ஆபீஸுக்கு வந்து ஒரு முருக பக்தன், அதாவது ராகவோட கிளைண்ட் தான் அங்க வராப்ல. வந்தது மட்டும் இல்லாம, நான் இன்னொரு கடை ஓபன் பண்ண போறேன் பழனியில, அதுக்கான பத்திரிக்கை தான் இது அப்படின்னு ஒரு கிஃப்டோட வந்து ராகவுக்கு வச்சுட்டு போறாரு. அதே கிஃப்டை தான் நம்ம ஆகாஷுக்கும் கொடுத்துட்டு போறாரு, பத்திரிக்கையும் கிஃப்டும் கொடுத்துட்டு போறாரு. ஸோ இதை வச்சு நாளைக்கு என்ன கலெக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.